திருச்சி துவாக்குடி முதல் பால் பண்ணை வரை சர்வீஸ் ஆலை திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும். மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க தமிழக அரசுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வைக்கப்பட்ட சீலை உடனடியாக அகற்ற வேண்டும். இரு தரப்பும் தொடர்ந்த வழக்கில் இபிஎஸ் வசம் சாவியை ஒப்படைக்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அசம்பாவிதங்களை தவிர்க்க அதிமுக அலுவலகத்திற்குள் ஒரு மாதத்திற்கு தொண்டர்களை அனுமதிக்க கூடாது. தொடர்ந்து கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு வழங்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் அமளியால் மாநிலங்களவை மூன்றாவது நாளாக முடங்கியது. நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிப்பு. இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாக்களிப்பு மூலம் அதிபர் தேர்வு. நாட்டின் 8வது அதிபராக ரணில் விக்ரமசிங்கே தேர்வு செய்யப்பட்டார். ஊக்க மருந்து சோதனையில் தமிழக தடகள வீராங்கனை தனலட்சுமி தோல்வி. பர்மின்கா காமன்வெல்த் போட்டியில் 100 மீட்டர் ஓட்டத்தில் இருந்து நீக்கம். நீட் தேர்வின் பாதிப்புகள் குறித்து மத்திய அரசிடம் விரைவில் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.